ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தோம்னா ஆதார் அட்டைக்கு ரெண்டு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஆதாரில் ரெண்டு விதமான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ ஆதார் கார்டில் ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மொத்த அப்டேட்ஸும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஃபோட்டோ அண்ட் மொபைல் நம்பரை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் ஆன்லைன் மூலமே கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தா அட்ரஸ் கரெக்ஷன் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துலாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா வாடகை வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அவங்க அடிக்கடி வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வீடு சேஞ்ச் பண்ண சொல்ல கண்டிப்பாக அவங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் இதனாலே வந்து பார்த்தா நிறைய பேர் ஆதார் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ண விட்டுறாங்க ஸோ அவங்க ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா புது வீடு சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அந்த அட்ரஸுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும் அந்த அட்ரஸ்க்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் அவங்கக்கிட்ட இல்லாதாலே ஸோ நிறைய பேர் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான வே வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வாடகை வீடாக போக போகிறன்னா நீங்கள் அந்த வீட்டு வாடகைக்கு வந்து பார்த்தா லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கான அட்ரஸ் கரெக்ஷனாக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா ஆதார் நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் பட் அந்த லீஸ் அக்ரிமெண்ட்லையும் சரி ரெண்டல் அக்ரிமெண்ட்லையும் சரி உங்களுடைய நேம் கட்டாயமாக இருக்கட்டும் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அட்ரஸ் கரெக்ஷன் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல அப்டேட்னே வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு ஆதார் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்கை நான் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஓகே ஸோ மை ஆதார்னு இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணால் போதும் இல்லை செகண்டாக இருக்குது பாருங்க அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ அப்டேட் டெமோகிராபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க ஸோ இதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கரெக்ஷன் நிலைமை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய ஐடென்டிக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து உங்களுக்கான அட்ரஸ் கரெக்ஷன் நீங்கள் ஆன்லைன் மூலம் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக பாடுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கும் அதை நீங்கள் பார்க்காதவங்க மார்க்கமாக வந்து பார்த்துக்கோங்க அதுக்கான லிங்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்னா உடைய நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அட்ரஸ் லாங்க்வேஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து இதில் போயிட்டு உடைய ஆதார் நம்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜா கொடுத்து ஓடிபி வந்து கொடுத்தா போதும் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தோம் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடி நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டா போதும் அதுக்காகத்து உங்களுடைய அட்ரஸ் கரெக்ஷன் ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்கள் அட்ரஸை மட்டும் நீங்கள் என்ட்ரம்பிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போதும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே வெப்சைட்டில் போய்ட்டு அப்டேட் யூர் ஆதார்னு இருக்கு பாருங்கள் அது கீழே கீழே கொடுத்துருவாங்க பாருங்க செக் ஆன்லைன் டெமோகிராஃபிக் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கும் அது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரிய வரும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தா செகண்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஆதார் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பேன் கார்டு கூட ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட் டேட் என்ன வந்து பார்த்தினா முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த லாஸ்ட் டேட் இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கூட மறக்காம லிங்க் பண்ணுறீங்க ஸோ அப்படி லிங்க் பண்ணாமட்டிங்கன்னா கட்டாயமாக ஃபைன் பண்ணிவிடுவோம் அது மட்டும் இல்லை உங்களுடைய பேன் கார்டை வந்து இன்னாப்ரேட் பண்ணுவோம் அதாவது பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காம எல்லாருமே வந்து ஜூன் முப்பதுக்குள்ளே உங்களுடைய பேன் கார்டு ஆதார் லிங்க் பண்ணிருங்க அதுக்கும் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம் வந்து போயிட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ அத மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய பேன் கார்டை ஈஸியாகவே ஆதார் கார்டு கூட நீங்கள் நினைச்சிக்கலாம் ஸோ மேலே இருக்கு பாருங்கள் க்ளிக்கேர் டு ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பேன் கூட கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் செக் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கிளிக் கேர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா போதும் ஸோ உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகிடுச்சால் இல்லையா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு உங்கள் பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே ஆதார் நம்பர் கேட்குறாங்க உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க கீழே உங்க ஆதார் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா நேமையில கொடுத்துக்கோங்க உங்கள் ஆதார் கார்டில் வெறும் இயர் மட்டும் அதாவது டேட் ஆஃப் வெறும் இயர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் டேட்டாப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ண தேவை ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கேப்ஜா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஜா கோட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கான ஆதார் வந்து பார்த்தா லிங்க் ஆகிடும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தா ஏதாச்சும் மிஸ் மேட்சாக இருந்துச்சு அதாவது உங்களுடைய பேன் கார்டுலையும் ஆதார் கார்டிலையும் நேம் சேமாக இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்கணும் அப்படி மாற்றி மாற்றிடுச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் மேட்ச்னு வரும் ஸோ உங்கள் பேன் ஆதாரை லிங்க் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் முன்னாடியே போயிட்டு உங்களுடைய பேன் கார்ட்லேயும் இல்லை ஆதார் கார்ட்லயோ கரெக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்து பயணுங்க ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு அப்டேட்ஸ் பற்றி பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ண வீடியோ தான் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ